டேஸ்ட் தி டெய்லி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். ஒரு கிரகத்தின் பலனை எதை வைத்து துல்லியமாக சொல்ல முடியும்? சாஸ்திரம் சொல்லுவது அது ஏறிய நட்சத்திரத்தை வைத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கின்றனவே, ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு குணம்தானா, அல்லது ஒரு நட்சத்திரம் அதற்கு ஒரே குணம் மட்டும்தான் சொல்ல முடியுமா? இந்த ஒரு வினா எல்லோருக்கும் எழும், படிப்பவர்கள் அனைவருக்கும் மாறும், 4 விதமாக மாறும். அதை இப்போது பார்ப்போம். உதாரணமாக, 2 உடையவன். 2 உடையவன் யார்? வாக்கு ஸ்தானாதிபதி, பேச்சுக்கு உடையவன். இந்த ஸ்தானாதிபதி நல்ல அம்சத்தில் இருந்தால் கவரும்படி பேசுவான், பேச்சில் வல்லவன். சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த 2 உடையவன், இந்த பேச்சுக்கு அதிபதி, அஸ்வினி 1 பாதத்தில் இருக்கிறான். அஸ்வினி 4 பாதங்களை கொண்டது, அதில் முதல் பாதத்தில் இருக்கிறான். அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? மனதில் பட்டதை பட்டென்று சொல்லுவான், இங்கிதம் அறியான். அப்படின்றால் மற்ற பாதங்களும் இதேதானா? அல்ல, மாறுபடும். அஸ்வினி 2 பாதம் என்று சொன்னால் கவிதை போல் இருக்கும் அவன் பேச்சு, ரசிக்கும்படி பேசுவான். அவனை, அவன் கருத்தை பிடிக்காமல் போனாலும் அந்த பேச்சை நாம் ரசிக்கலாம். சரி, 3 பாதம் புள்ளி விவர கணக்குகளை துல்லியமாக கொடுப்பான், ஆதாரத்தோடு பேசுவான், மறுக்க முடியா வாதங்களை முன் வைப்பவன். இது 3 பாதம். நட்சத்திரம் என்னவோ அஸ்வினி, அந்த அஸ்வினிக்கு அதிபதி கேது. இந்த அஸ்வினி இருக்கும் இடம் செவ்வாயின் வீடு. இதெல்லாம் சரி, ஆனால் பாதங்கள், 1 பாதம் பட்டென்று பேசுவான், இங்கிதம் அறியான். 2 பாதம் கவிதை போல் ரசிக்கும்படி பேசுவான். 3 பாதம் புள்ளி விவர கணக்குகள் ஆதாரத்தோடு பேசுவான், மறுக்க முடியா வாதம் அவன் வாதம். 4 பாதம் இந்த 2 உடையவன் அஸ்வினி 4 பாதத்தில் இருந்தாள். ஆக மொத்தம் இந்த 4 மேஷத்தில் தான் இருக்கிறது, செவ்வாயின் வீட்டில்தான் இருக்கிறது. ஆனால் பாதங்கள் வேறு. இவனுக்கு எப்படி இருக்கும்? அஸ்வினி 4 பாதத்தில் 2 குடையவன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவன் பேசினாள், இவன் பேச்சை கேட்டு உருகாதார் யாருமே இல்லை, மனம் உருகும்படி பேசுவான். அவன் எதை நினைத்து பேசுகின்றானோ அதற்கு அடுத்தவர் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு மனதை தொடும் பேச்சு இவன் பேச்சு. அன்பர்களே, அஸ்வினி 1 நட்சத்திரம், இருப்பது செவ்வாயின் வீடு, 2 குடையவன் நட்சத்திரம் பெற்றிருக்கின்றான். இதை மட்டும் வைத்து ஒரே பலனை சொல்லலாமா? அஸ்வினி கேது, இது செவ்வாயின் வீடு, செவ்வாய் என்றால் கோபம், இது பேச்சு, கோபமான பேச்சுக்கு உடையவன் சொல்லலாமா? சொன்னால் ஓரளவு சரியாக இருக்கும். ஆனால் சற்று விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னான். 4 பாதங்களையும் பார்க்க வேண்டும். இங்கே 4 பாதங்களுக்கும் வெவ்வேறு குணங்களும் இருக்கின்றன. ஜோதிடத்தின் முக்கியமான பகுதிகளில் இதுவும் ஒன்று. இனி
பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, திறமையாக ஒரு காரியத்தை செய்வது எத்துணை முக்கியம் என்பதை இன்று நீங்கள் அடையப்போகும் வெற்றியை வைத்து கண்டுகொள்ளலாம். திறமையாக ஒரு வேலையை செய்து வெற்றிக்கனியை இன்று நீங்கள் பறிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இதை செய்வதா அதை செய்வதா, இதையும் செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றுகின்றது, அதையும் செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றுகின்றது, எதை செய்வது என்ற தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, புதுமையான வகையில் பேசி நுணுக்கம் நிறைந்த வார்த்தைகளால் சில வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். அந்த வெற்றியில் ஒன்று பண வரவு. கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு உயர் நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, வீண் விரயம் இன்று உண்டு. அந்த வீண் விரயம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். கவனம். கன்னிராசி அன்பர்களே, உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்பட்டு இரண்டு நற்காரியங்கள் நடக்கும். ஒன்று செல்வம் வருகை தருதல், மற்றொன்று உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் பாராட்டு. இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரே ஒரு பாராட்டு, எல்லோராலும் பாராட்டப்படும். உங்களை பார்த்து, உங்கள் செயலை பார்த்து. அது என்ன? எடுத்த வேலையை இதைவிட நன்றாக வேறு யாராலும் முடிக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த செயலை செய்து முடிப்பீர்கள். செயல் வீரனாக காட்சி அளிப்பீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி காரிய வெற்றிக்கு அல்ல, எவ்வழியில் செல்ல வேண்டும் என்பதை காண்பதற்காக இருக்கிறது. கண்டுகொள்வீர்கள். நல்வழி ஒன்றை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் யாருக்கும் இன்று நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. மகர ராசி அன்பர்களே, சிறப்பான உங்களது ஒரு செயலால் உயர்வான ஒரு இடத்தை நீங்கள் பிடிக்கும் நாள் இந்த நாள். உயர்வான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான ஒரு செயலை செய்ததால். கும்பராசி அன்பர்களே, தேவையற்ற விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லா ஒரு விரயத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வதாக காட்டுகிறது.
கவனம், கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, உச்சபட்ச லாபம் இன்று உண்டு, நிறைந்த லாபம் உண்டு. இன்றைய உங்களது புத்திசாலித்தனத்தை நீங்கள் உட்பட பலரும் பாராட்டுவார்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.